அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படிதான் நீங்களும் விரும்புவீங்க, ஆனா அது மாதிரி சூழ்நிலை அமையல. நீங்க நான் பேசுறது உங்களுக்கு புரிதலாகி நீங்க அப்படி வரும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு மாற முடியும், கொஞ்சமாவது முத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, கொஞ்சமாவது நல்லா இல்லாம் நல்லா ஆக முடியுன்றதுக்காக தான் நான் பேசுறேன் உங்களுக்கு. இப்ப என்ன சொல்ற வரேன்னா, நிறைய மனவேதனைப்பட்டிருப்பீங்க, நம்ம வாழ்க்கை இது மாதிரி அமைஞ்சிருக்க கூடாது, நமக்கு கல்யாணம் பண்ணல, இல்லை குழந்தை பிறக்கல, இல்லைன்னா பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, வீடு வாசல் இல்லைன்னு. ஆனா இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம புரிதல் நிமித்தமா சந்தோஷமாவது இல்லாம நீங்க இப்ப வாழ்றீங்கல்ல வாழ்க்கை, அதுவே ராஜா வாழ்க்கை. எப்படா இப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ராஜா வாழ்க்கைன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, முதல்லாம் ஒரு சராசரி மனுஷன், அவன் ஒரு ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு, இல்லை நல்லா முடி வெட்டிக்கிறது, இல்லை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைங்க. ராஜா காலத்தில் எல்லாருக்கும் எல்லாம் இல்லை, ஒரு நல்ல பெரிய அரண்மனை மாதிரி வீடு, வசதியானவங்க இது மாதிரி ஏற்றத்தாழ்வோடு இருந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, வசதியானவங்களாக இருந்தாலும் இந்த ஜாதிக்காரங்க இப்படி தான் முடி வெட்டிக்கணும், இந்த ஜாதிக்காரங்க இப்படி தான் ட்ரெஸ் போட்டுக்கணும்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. அதே மாதிரி ராஜ உணவுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் என்ன சிக்கன் மட்டனு ஏதாவது பீஃப் வேறு என்ன மாதிரி கறி வேணும்னாலும் இங்கே கிடைக்கிறத நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்க முடியுது. அதேமாதிரி ட்ரெஸ்ஸு வகையெல்லாம் மொதல் வேட்டி கட்டிட்டு கோமணம் கட்டிக்குவாங்க, இல்லை கோமணம் மட்டும் கட்டியிருப்பாங்க. வகை வகையாக ட்ரெஸ் எல்லாம் இல்லை, ராஜா போடுற மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் எல்லாரும் போட முடியாது அந்த காலத்தில். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா போய் எப்படி வேணா வேட்டி கட்டிக்கலாம், பேண்ட்டு போட்டுக்கலாம், சேரீ கட்டிக்கலாம், நைட்டி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு ட்ரெஸ் இருக்குது. இப்போது உங்கள் விருப்பத்துக்கு முடி வெட்டிக்கலாம், கிராப் வெட்டிக்கலாம். அப்போ சாப்பிட்றது, நம்ம வாழ்கிறது, தூங்குறது எல்லா சந்தர்ப்பமும் எப்படின்னா, ராஜா காலத்தில் இருந்ததோடு இப்போ நல்லா இருக்கிறோம் நம்ம. அதெல்லாம் புரிஞ்சிங்க உணர்ந்தீங்கன்னா தான் இப்படி உங்களுக்கு புரியும், ராஜா வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தெரியும்னா, என்ன மாதிரி சூழ்நிலையை உங்ககிட்ட கொடுத்தாலுமே நீங்கள் வந்து எப்படி விரும்புவீங்கன்னா, ஆஹா இப்படி சூழ்நிலை அமைஞ்சிடக்கூடாது, இல்லாட்டி எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு சோகம் வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களை சுற்றி யாரோ சொந்தக்காரங்களோ, இல்லாட்டி உங்கள் எதிர்த்தாப்புல வீட்டுக்காரங்களோ, இல்லை உங்கள் வீட்டுக்காரு உங்கள் பசங்களோ சரியில்லை கஷ்டப்படுறேன் அப்படின்னு காரணம்லாம் யாரையாவது காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியும்னு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. யாருமே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மனசளவில் இல்லை உள்ளுக்குள்ளே ஏதோ கஷ்டத்தை நினச்சிக்கிட்டே இருக்கீங்கனாவே, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கெலாம் இன்னொரு ஆள் வந்து கொடுக்க தேவையில்லை. நீங்கள் உள்ளே கஷ்டம் வச்சுப்பீங்க, ஒரு காத்தடிக்கும், ஒரு வெயில் அடித்தா கஷ்டப்படுவீங்க, யாருன்னா கோழி வீட்டுக்கு வந்துருச்சு, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி பார்த்தாங்க, இல்லை சண்டை போட்டாங்கன்னு எதையோ ஒன்று. உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் கஷ்டத்தை விரும்புகிறீங்க. நீங்கள் யாரையாவது குறை சொல்லிட்டு இவங்களால தான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிடலான்னு பார்க்குறதுனால தான் உங்களுக்கு துன்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அடிப்படை புரிதலாக இருந்துச்சுன்னா, நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், நல்லா ட்ரெஸ் போடுறோம், இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது, எப்படியோ நம்ம நினையாமல் உணவு இல்லாமல், உணவு கஷ்டம் இல்லாமல், ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கானதாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீங்க, உங்களை யார் கஷ்டப்படுத்த முடியும்? அப்போ பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு அடிப்படை தேவை எல்லாமே நிறைவேறினா கூட, உங்கள் கணவனோ மனைவியோ, உங்களுக்கு பிள்ளைகளோ, உங்களுக்கு சாப்பாடோ எல்லாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு போராடணும், நீங்கள் மனவேதனைப்படணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு யார் வேணால் மனவேதனை கொடுத்துடலாம். ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க, கோழி ஆடு காற்று வெயில் மழை எதையாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே வேதனைப்படணுன்னே முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி வேதனைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளுக்குள்ளே நிம்மதியாக இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. ஒருவேளை உங்களை அசிங்கமாக திட்டினா கூட, உங்களை கேவலமாக பார்த்தா கூட, ஒரு நாள் சாப்பாடு சரியில்லைன்னா கூட, ஒரு நாள் சுற்றி எதுவுமே சூழ்நிலை சரியில்லைனா கூட, நீங்கள் உள்ளே வேதனை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் யாருமே துன்பப்படுத்த முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி சூழ்நிலை அப்படி ஈஸியாக எடுத்துப்பீங்க அதெல்லாம். நீங்கள் ஆனால் கஷ்டப்படணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ திரும்பவும் தான் ஒரு எதாவது ஒன்று, புல்லு தடிக்கி விட்டுருச்சுன்னு வீங்க, இல்லை கல் உருண்டு வந்துருச்சுன்னு வீங்க, சின்ன கல், நீங்கள் கூட்டையில் இல்லை பெருக்கையில் ஏதோ ஒரு வேலை செய்யலை, யாரோ கஷ்டப்படுத்தி விட்டாங்கன்றீங்க, யார் மேலேயாவது பாரத்தை தலையில் போட்டுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுக்குவீங்க. ஆனால் காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களால தான் எனக்கு துன்பமே, கோழி குஞ்சு தான் எனக்கு கஷ்டம் கொடுத்துருச்சு, மழை வந்து தான் கஷ்டம் கொடுத்துருச்சு, வெயில் அடித்து தான் கஷ்டம் கொடுத்துருச்சு, என் புருஷன் தான் சரியில்லை, என் முன்னாடி தான் சரியில்லைன்னு ஊரில் இருக்கிற சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற இல்லை உங்களை சுற்றி இருக்கிற எதையோ, போட்ட ட்ரெஸ்ஸு கூட லூஸாக போச்சு, வாங்கினது சரியில்லைன்னு எதை வேணா காரணமாக வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டுருவீங்க.
அப்போ மனசில் கஷ்டம் வச்சுக்காதீங்க. நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்றீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது புரியலைனாலும் பரவாயில்ல, நீங்களாவது யாரும் நம்மளை கஷ்டப்படுத்த முடியாது, நான் நிம்மதியாக இருக்க தான் வந்தேன்னாவது புரிஞ்சுக்கோங்க. எப்படியோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க பாருங்கள். நம்ம ராஜ வாழ்க்கை தான், நம்ம தேவையான நேரத்துக்கு நல்ல உணவு சாப்பிட்றோம், கறி மீன், தேவையான நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், தேவையான வீடு கட்டிக்கிறோம், தேவைன்னா கல்யாணம் பண்ணிக்கிறோம், தேவைன்னா குழந்தை பெற்றுக்கிறோம். எல்லா சந்தர்ப்பமும் நமக்காக அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எதுவும் அமையலைனாலும் கடவுள் எனக்காக இது தான் கொடுத்துருங்க, நான் இதை சிறப்பாக எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னாவே உங்களை யாரும் துன்பப்படுத்த முடியாது. காற்று மழை வெயில் இல்லை, புருஷன் பொண்டாட்டி இல்லை, யாருமே உங்களை துன்பப்படுத்த முடியாது. நீங்கள் மனதளவில் நிம்மதியாகணும்னு முடிவு பண்ணணும். அப்போ உங்கள் நீங்கள் துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களால் கஷ்டப்படணும், நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இவளை எப்படியா கஷ்டப்படுத்தணும், இவனை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும்னு பார்த்தா ஆனால் இவன் சந்தோஷமாகவே இருக்கானேன்னு அவங்களுக்கு வேதனைப்படுவாங்க. அப்போ துன்பத்துக்கு துன்பம் கூடுன்ற மாதிரி ஆயிரும். நீங்கள் இன்பமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் இன்னொரு ஆளுக்கு துன்பம் கொடுப்பீங்க, நீங்கள் துன்பப்பட மாட்டீங்க. பார்த்து சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க. யாருக்கும் துன்பம் கொடுக்கறதுக்காக சொல்லுங்க, புரிஞ்சுக்கோங்க, நிம்மதியாக இருங்க. அப்படி எதிராளியும் துன்பப்பட வேணாம், நாமளும் துன்பப்பட வேணாம், இன்பமாக இருப்போம். நமக்கு எது வருதோ அதை செஞ்சுட்டு எப்படி கிடைக்குதோ அதை அனுபவிச்சுட்டு கொண்டாட்டமாக இருந்துட்டு போவோம். சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க, யாரையும் காரணம் சொல்லாதீங்க. சுற்றி சூழ்நிலைலாம் சரியாக தான் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ராஜ வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அனுபவிங்க, சந்தோஷமா இருங்க. நன்றிங்க.